அன்பான உறவுகள் அனைவருக்கும் இந்தான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றிதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று காந்தி அவர்களது பிறந்த நாள் இல்லையா, அக்டோபர் 2. ஆகவே அவரை நினைத்தபடியே அது நேரம் இன்று பிறந்த நாட்களை கொண்டாடும் எல்லோருக்குமே வாழ்த்துக்களையும் கூறியபடி காந்தி ஜெயந்தி என்று சொல்வார்கள். கூறியபடியே நாளை நவராத்திரி ஆரம்பம் நாள் 1. ஆகவே அதனை வரவேற்றபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். ஆசிரியர் மாண்பு போட்டும் மாதம் இந்த வியாசி மாதத்தோடு இணைந்திருக்கின்றோம். பழமை போலவே சிந்தனை நேரம் பொறுச்சொல் தொடர்ந்து 10 மணிக்கு குடும்பங்கோலையும் 11 மணிக்கு மருத்துவர் நேரம் இடம்பெறுகின்றது. தொடர்ந்து சமகால இலக்கிய நேரம் இப்படியாக இடம்பெற்றுக் கொள்ளும். தயவு செய்து சிந்தனை நேரத்தை அரசியல் களமாக்காமல் சிந்தனைகளுடன் மட்டும் இணைந்திருப்போம் என்று அன்போடு கேட்டபடியே ஆரம்பமாகின்றது சிந்தனை நேரம். பாலன் வேலப்பிள்ளையர்கள் வணக்கம் வாங்க. இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், இப்ப தினமாக உற்சாகமா இருக்கீங்க? நல்லா உற்சாகம், நன்றி. நீங்க? நாங்களும் சகோதரி, அதை நன்றி சகோதரி, அது நாங்களும் நலமாக உற்சாகமா இருக்கோம் சகோதரி, நன்றி. அப்படியே முதற்கே இந்த நாளை காலத்தந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு மற்றும் எங்கள் அப்பாமூர்த்தியின் அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் அவர் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் மற்றும் அவரது சொல்ல மகளையும் மற்றும் பாமூர்த்தியில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் எசப்பாதாமே நீங்கள் நிறைவாக நிறைவாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் சந்ததி சந்தானத்தை நீங்கள் மரணத்தடையாக ஆசீர்வதிக்க வேண்டிய இருக்கிறது. அவர் சொல்லிக்கொண்டு சகோதரி இரண்டிலிருந்து கரைவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நன்றி தொழில் இலக்கம் 365 என்று சொல்லிக்கொண்டு இலக்க அனைத்து உறவுகளுக்கும் இந்த வேதாவது வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் பைபிள் உள்ள வசனம் தான், அப்படியே வாசிக்கலாம். வார்த்தைகளை தவித்து மற்றது இந்த இயலாதவர்கள் எல்லாம் சொல்றீங்க தானே, அவற்றையெல்லாம் நீங்க மாற்றி சொல்லலாம். இப்ப பார்வை இல்லாதவர் அப்படி சொல்லலாம். ஓ, இரண்டாவது சில நேரங்கள் அது எனக்கு கஷ்டமா இருக்கும் அந்த வார்த்தை, அதெல்லாம் மாத்தலாம். மற்றது அந்த பிள்ளையான வார்த்தைகளை அதுகளை கொஞ்சம் தவித்தீங்கன்னா ஓகே, நீங்கள் இருக்கிறத வாசிக்கலாம். இந்த 400 இஸ்ரேல் மக்கள் சிதறந்த தான் இதான் முழுக்க இஸ்ரேல் மக்கள் வந்து 8 போய் தங்க வரைஞ்சது. அப்போ அந்த பார்வோண்ட அரசன் வந்து சரியான கொடுமைப்படுத்துறவன், அடிம வாழ்க்கை எடுத்து வச்சு அடிம வாழ்க்கை, அது இந்த கூப்பிடும் தண்ணீர் எல்லாம் சேர்த்துட்டா அவர் தெய்வமாக இருந்தவர் மனிதர் போமடித்து அண்ணன் மரியாதைந்த வயது வந்து உற்பத்தியாகி மோட்டையை அனுப்பி அவரிடம் மீட்கிறார். இந்த இஸ்ரேலை இந்த சீக்கிய தேசத்திலே இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வந்து இஸ்ரேலை விட அவர் வந்து இவ ஆண்டவரை வறுத்து இயேசு வறுத்து தங்களுக்குள்ள பொண்ணையும் அந்த உருக்கி பொண்ணையும் அந்த வெள்ளியை உருக்கி தெய்வங்களை அந்த தெய்வம் நினைச்சு வளைவிட தங்கிருந்தேன். அந்த ஆகாசமான தெய்வங்களை தேவது கண்ட குட்டியை உருவாக்கி அதை வழிபட தொடங்கியிருந்தேன். அதான் தேசியக்காக அந்த மனம் விழா போயிட்டு கோவம் கோன்ட்டு அந்த அதிகாரத்தான் தேசிய அதிகாசி எழுதியிருக்காரு. அவரை பொறுத்து தங்களுக்கிடையே உருவாக்கி சிவமாக வழிபட தொடங்கியிருந்தேன். அதைத்தான் பைபிள் எழுதியிருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். நன்றி சோதரி. பத்தருடைய கருத்துத்தமிழ நாமத்துக்கு போக்குறேன். தலைமை போல தேசிய அதிகாசியின் புத்தகம் 44 நேற்றியான் தொடர்ச்சி ஏதாத்தர்கள் 11 21. இதோ அவருடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கம் அடைவார்கள், தொழிலாளிகள் நரஜீவங்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும், அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். கொல்லன் இரும்பை குறத்தால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பயன்படுத்துகிறார். பட்டினியாயிருந்து பிறனிட்டு போகிறார், தண்ணீர் புடியாமல் களைத்து போகிறார், தச்ச நூல் பிடித்து
மட்ட பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உடிகளினாலே உருவப்படுத்தி சுவாசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறார். அதை கோயிலிலே நாட்டி வைக்கிறார். அவர் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறார். ஒரு மரத்தையாவது ஒரு கருவாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பிழைத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறார். அல்லது அசோக மரத்தை நடுகிறார், மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும் போது அவர் அவைகளில் எடுத்து குளிர்காய்கிறார், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறார். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறார். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறார். அதில் ஒரு துண்டை அடுப்பிலே எரிக்கிறார். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொறித்து திருப்தியாகி குளிரும் காய்ந்து ஆ ஆ அனலானேன், நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிர தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறார். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பாதியை அடுப்பில் எரித்தேன். அதன் தணலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறக்கியையும் பொறித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்லு. தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை, அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. அவர் சாம்பலை மேய்கிறார். வஞ்சிக்கப்பட்ட மனம் அவரை மோசப்படுத்தினது. அவர் தன் ஆத்மாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறார். என் தொடர்ச்சி சகோதரி நாளை தொடரும். நாமத்துக்கு சோத்திரம். இயேசு ராஜாவும் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். இயேசு ராஜாவும் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜாவும் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். இயேசு ராஜாவும் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். இயேசு ராஜாவும் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். அன்பான இயேசு ராஜனே, மீண்டும் இந்த நாளை காண தன் தகிதத்தான் உங்கள் நன்றி செலுத்துவன் தாப்பனே, அத்தின் தகப்பனே, ஒரு குடும்பத்திலும் தாப்பனே, யார் யார் திருமணத்துக்கு காத்திருக்காரோ அவர்களுக்கு அந்த வரங்களை கொடுத்துருங்க. திருமணம் வந்தது எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டிய இருக்கிறேன் இயேசு ராஜனே, அதுக்காக கோடி நன்றி ராஜா. மற்றும் சோ பிரசவங்களுக்காக காத்துக்கிட்டவர்களுக்கு அப்பா நீங்கள் சோ பிரசவங்களை கட்டளை ஜபிக்கேன் தகப்பனே, சோத்துல இருந்து ஒரு நன்றி ஆண்டவரே. மற்றும்
குழந்தை செல்வங்களுக்காக தகப்பனே அநேக ஆண்டுகளாக கண்ணீரோடு வேதனையோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டவர்களுக்கு அந்த குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும் ஜபிக்கிறேன் ராஜா. மற்றும் தகப்பனே மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைத்து தேவைகளை நீங்கள் சந்திச்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜபிக்கிறேன் தகப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள பரம்பரை பரம்பரை சாபங்கள் மந்திர சூன்ய சேவின கட்டுகள் யாவற்றையும் தகப்பனே ஒரு விஷய தகப்பனே எல்லாவற்றையும் நீக்கி தகப்பனே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாங்க வழி நடத்துங்கள். மற்றும் அனைத்து சிறுவர் ஸ்ரீமேலுக்கு நிறைந்த பாதுகாப்பையும் அணிவினாடியும் உங்களுக்கு ஆணி வாய்ந்த கரம் அவர்கள் கூட வீழ்ந்து நல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஜபிக்கிறேன் தகப்பனே. நல்ல ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாயா வழி நடத்துங்கள். மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கயிற்று கையும் சகலவற்றையும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் சொல்லிக்கொண்டு சகோதரி விடவருடன் நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம் பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். ஜேம்ஸ் அல்ஸ்டன் அண்ணா வணக்கம். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். இன்றைய தினத்திலே இங்கே இணைந்து சென்ற திரு வாலன் வேலுப்பிள்ளை ஐயா, இசையாவிருக்கின்ற திருமதி ராஜினி அல்போன்ஸ், திருமதி நெவிஸ் ஃபேரிஸ், திரு டேவிட் அண்ணனையா அவர்களோடு இதனை நிறைப்படுத்துகின்ற கலைவாணி மோகன் அவர்களுக்கும் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். மனிதனும் தெய்வமாகலாம் என்ற பகுதியை ஆரம்ப காலம் தொடக்கம் நான் செய்து கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே இன்றைய தினத்திலே நீண்ட காலத்தின் பின் நான் தொடர்வதனாலே இறைவனை சந்திப்போம் என்றொரு பகுதிக்குள்ளாலே நான் வர விரும்புகின்றேன். இந்த இறைவன் எங்கே? இந்த காலத்திலே நவராத்திரி ஆரம்பமாகி இருக்கும் இந்த வேளையிலே, அதாவது மிகப்பெரிய கருத்தூக்கம் ஒன்றினை தருகிறது, ஆசிரியர்களை போற்றும் மாதம். யார் இந்த ஆசிரியம்? ஆசிரியம் என்பது ஒரு களஞ்சியம், ஒரு உருவாக்க களஞ்சியம் ஆசிரியம். இந்த ஆசிரியர்களை போற்றும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த ஆசிரியம் எதை செய்கிறது? ஒரு சமூகத்தை உருவாக்குகிறது, ஒரு தனி மனிதனை நல்வழிப்படுத்துகின்றது, ஒரு தனி மனிதனை வாழ வைக்கிறது, ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது, உலகத்தை வாழ வைக்கிறது. இத்தனையையும் இந்த ஆசிரியம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த இறைவன் எங்கே என்று தேடினால் இதற்குள்ளும் அந்த இறைவன் இருக்கின்றான். நாங்கள் மதங்களை தாண்டி மனிதத்துவத்தில் அவருடைய படைப்பிலே நாங்கள் இறைவனை தேடும் போது இறைவனை எங்களினாலே கண்டு அடைய முடியும். அதாவது மதங்கள் அது ஒரு ஆசிரியம்தான் மதம், ஆனால் அதிலே வெறி கொண்டு அவைகளிலே அதிவேகம் கொண்டு என்னுடையதல்ல அதுதான் சரி இதுதான் சரி என்று தேட முயன்றால் அந்த மதங்கள் தோல்வியடைகின்றன. இறைவனுடைய படைப்பு எல்லாவற்றிலும் இறைவன் நிறைந்திருக்கின்றார். அதாவது பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய படைப்பிலே அனைத்திலும் இறைவன் நிறைந்திருக்கின்றான். மரமேன் மரத்திலே இலை இருக்கிறது, இந்த இலையேன் ஆடுகின்றது என்று கேட்டால் தெரியாது. எப்படி ஆடுகின்றது? காற்று வீசுவதனாலே ஆடுகின்றது. அந்த காற்று எங்கே இருந்து வருகிறது? தெரியாது. அந்த காற்றின் படைப்பிலே இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவனை நாம் அதிலே நாம் சந்திக்கின்றோம். மிக நீண்ட சொற்பொழிவாக போகாமல் நாம் தொடர்ந்து இந்த விடயத்தின் ஊடாக நாம் வரலாம். ஆகையினாலே இன்றைய தினத்திலே இந்த பணியிலே இந்த தளத்திலே இசைந்திருக்கின்ற ஒவ்வொருவரிலும் நான் இறைவனை காணுகின்றேன். ஒவ்வொரு படைப்பிலும் இந்த தளம் நாள் முழுவதும் ஒவ்வொரு படைப்பாக தருகிறது. ஒவ்வொரு படைப்பிலும் ஒரு ஆசிரியம் இருக்கின்றது. அந்த ஆசிரியத்தினூடாக இந்த படைப்பு வளர்ச்சி அடைகிறது. இந்த தளம் வளர்ச்சி அடைகையிலே நாம் இறைவனை தேடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்திலே பாசத்தையும் மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி அருள் புரியும். ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும்.
இந்த வேளையிலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், யாராவது என்னை தேடுவார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கின்றவர்கள் அனைவரோடும் இசைந்து நின்று இறையாட்சியின் அருள் தேடி அருள் தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், வணக்கம். வணக்கம் பாணி இவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இயேசு என்னுடைய போதங்களை பின்பற்றாமல் விசுவாசம் இல்லாத மக்களை பார்த்து சாடுகின்றார். மக்கள் போதனையை ஏற்றும் மனம் மாறினார். ஆனால் இயேசுவின் காலத்து மக்கள் இயேசுவின் போதனைகளை ஏற்க மறுக்கின்றார்கள் என்று இயேசு எடுத்து வைக்கின்றார். உண்மை சில நேரங்களில் கசக்கும். கசக்கும் தன்மையை சிறிது நேரம் தாங்கிக் கொண்டால் உண்மையின் மேன்மை வெளிப்படுத்தும். கசக்கும் தன்மையை தாக்கு பிடிக்க முடியாமல் தவிக்கும் மக்களை பார்த்து இயேசு மனம் கொதிக்கின்றார். கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை நாம் கடைப்பிடிக்க தவறினால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதை நாம் அறிகின்றோம். வந்தோம் உம்மைந்த கூடி உமாசில்லாதே சந்தோஷமாக பாடி உம் தற்பெல்லோரும் உம் நாமம் போற்றுவார். வேதலோம் மேற்பாட்டி செய்பிரே வந்தோமும் ஐந்த கூடி செல்லாதே சந்தோஷமாக பாடி உந்தாட்பணி. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். டேவிட் அண்ணா வணக்கம். ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுதன் துயாவி என் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி பவன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நல்ல உற்சாகம், நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1721 பொதுக்காலம் 26 வாரம் என்ற புதன் தினமுமாகும். இன்று திருவை தூய காவலர்கள தினத்தை கொண்டாடுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்து எம்மை பாதுகாத்து வரும் இறைவனையும் எமக்கு தூய காவலர்களாக தந்த அந்த தூய காவலர்களையும் போற்றி நாம் இறைவனை புகழ்ந்து பாடுவோம். உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் எம்மை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் எம்மை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும் உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் எம்மை காத்திடும் இறைவா. மலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. மலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. மாணவன் அருள்மழை பொழிந்தேனி வளர்த்திடு அன்பதன் உறவை. உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் எம்மை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண் தணலிலும் மனம் குளிரும் உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் எம்மை காத்திடுகம் இறைவா. வாழ்த்துலியாக அல்லிரியா அல்லிரியா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகின்றேன். அல்லிலுயா.
அல்லேலூயா அல்லேலூயா, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகின்றேன். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 57-62 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கு சென்றாலும் நானும் உம்மை பின் செல்வேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, நதிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்றார். அவர் வேறொருவனை நோக்கி, என்னை பின் செல் என அவன், ஆண்டவரே முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர விடைகொடும் என்றான். இயேசு அவனை பார்த்து, இறந்தோர் தங்கள் இறந்தோரை அடக்கம் செய்து கொள்ளட்டும், நீ போய் கடவுளுடைய அரசை அறிவி என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி திருப்பாடல் 91:11 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு முன்னரசின் அங்கத்தினர்களாக இருக்க குழந்தையைப் போல தூய உள்ளம், அகந்தையின்மை, தாழ்ச்சி சார்ந்து வாழும் குணம் போன்றவற்றை கொண்டிருக்க அழைப்பு விடுத்தார். இத்தகைய குணம் கொண்டிருப்பவர்களை கடவுள் தம் வானதூதர்களை பாதுகாக்க அனுப்பி வைக்கின்றார். இன்று நாம் கொண்டாடும் காவல் தூதர்கள் பெருவிழா ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியதாம். உமது காவல் தூதர்களை மதிப்புடன் நடத்து, உன் மீது அவர் பொழியும் அக்கறைக்காக நன்றியுள்ளவராக இரு. அவர் மீது நம்பிக்கை வை. அவரை அன்பு செய். துன்பங்கள் மற்றும் ஆபத்து வேளைகளில் அவருடைய பாதுகாப்பை நாடு என்று புனித பெர்னாந்து குறிப்பிடுகின்றார். எனவே இறைவனின் பக்கம் நம்மை ஈர்க்கக்கூடிய காவல் தூதர்களின் துணையை நாம் நாடுவோம். மரியாவின் பெயர் எனது உள்ளத்தின் ஆபத்திலே ஆழத்திலே மீட்பின் தைலமாக இறங்குவதாக என்று சொல்லி புனித அம்புரோஸ் அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை இந்த நாளிலே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் இருக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் குறந்து தம் திலுவையை சூக்கிக் கொண்டு சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு மத்தேயு சுவிசேஷம் 16:24 வசனத்திலே குறிப்பிட வந்த வார்த்தை. இயேசுவின் சீடத்துவம் நிபந்தனையற்ற சீடத்துவம். இத்தகைய சீடத்துவத்தை இரண்டு முறைகளில் மனிதர் கூறுகின்றனர். முதலாவது தானே உணர்ந்து சீடராக முடிவெடுத்து வாழ்வது, இரண்டாவது இயேசுவின் அழைப்புக்கு செவி கொடுப்பது. ஆனால் இன்றைய நாளின் விழா நாயகர்களான புனித காவல் தூதர்களை நாம் நினைவில் கொண்டு வாழ இறைவனை அழைக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவின் சீடத்துவம் கீழ்கண்ட அம்சங்களை உள்ளடக்கியது. இறைவனுக்கு முதலிடம் தருதல், உலக ஆசையை தவிர்த்தல், எதையும் எதிர்பார்த்து செய்யாமல் இருத்தல், துன்பத்தை தாங்குதல், பிறருக்காக வாழுதல். மன்னிக்கோ, இவைகள் தனி மனித சுதந்திரத்தை பறிப்பதில்லை, மாறாக கிறிஸ்துவுக்காக முழுமன சுதந்திரத்துடன் கையளிப்பது. ஆகவே இயேசுவின் உண்மை உள்ள சீடராக வாழ ஜெபிப்போம். என் உடல் முழுவதும் நாவாக மாறினாலும் என் இறைவனின் புகழை பாடி தீர்க்க முடியாது என்று சொல்லி புனித அருளப்பர் கூறிய அந்த வார்த்தையை நினைவில் கொள்ள வேண்டும் அழைக்கப்படுகின்ற. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இப்பயணம் முக்கிய குறிக்கோள் கொண்டதாக அமைய வேண்டும், இல்லையேல் வாழ்க்கையே வேண்டும். பயணத்தில் பாதை மாறினால் வாழ்க்கை தடுமாறும். எனவே தான் இயேசுவை பின்பற்ற விரும்பியவர்களை பார்த்து அவர்களது குறிக்கோள் இயேசுவின் உரையாட்சியை அறிவித்தல், இதில் குறுக்கிடும் மற்றவர்களில் கவனம் செலுத்தினால் இயேசுவின் உண்மை சீடனாக இருக்க முடியாது. ஆகவே இயேசு அவனிடம் இறந்தோர் தங்கள் இறந்தோரை அடக்கம் செய்யட்டும் என்று கூறுகின்றார். உணவு, உறைவிடம், உறவு, இவை அனைத்தும் ஒரு சீடனுக்கு அவசியம், ஆனால் அவையே எல்லாம் அல்ல. எனவே எந்த செயலில் இறங்கினாலும் இதில் வரும் கஷ்ட நஷ்டங்களை சவாலாக சந்திக்க அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. இன்றைய நற்செய்தியிலே கலப்பையில் கைவைத்தவின் திருப்பாதை என்ற இயேசுவின் வார்த்தைகளை நினைவில் கொன்று இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி
எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களை, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கிக் கொண்டு ஆசிரியர் மாண்பு மற்றும் மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கையே, நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, மிக மிக நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம் சகோதரன் அல்ஸ்டன் அவர்களுடைய வருகைக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடபெறுகின்றேன். நன்றி, 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 வணக்கம். வணக்கம் சரளி, வாருங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. மகிழ்வாக நலமாக இருக்கிறீங்களா? நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் நலமாக மகிழ்வாக உற்சாகமாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1496 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. இன்பத்தில் இறைவனை புகழ்வதும் துன்பத்தில் இறைவனை நாடுவதும் வளர்ச்சியில் இறைவனை நினைப்பதும் வறுமையில் இறைவனை வேண்டுவதும் உண்மையான சீடத்துவம். இயேசுவின் சீடராக வாழ்வதும் அவரை பின்பற்றுவதும் சவால் நிறைந்ததாகும். ஏனெனில் வாழ்ந்தாலும் இயேசும் தாண்டாலும் இயேசும் வையகம் இது. இறை அழைத்தல் என்பது உலக இன்பங்களையெல்லாம் ஒரு சேர அனுபவிப்பதல்ல, எல்லாவற்றையும் துறந்து வாழ்வதே உண்மையான அழைத்தல். இன்றைய நற்செய்தியில் இருவர் இயேசுவை பின்பற்றுவதாக சொல்கின்றனர். இயேசு நம்மை அழைத்தாலும் அல்லது இயேசுவை நாம பின்பற்ற விரும்பினாலும் ஒரு சில சவால்களையும் சங்கடங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். தியாக உள்ளத்தோடும் எத்துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு நிலைத்து நிற்கும் உறுதியுடன் லட்சிய வாழ்வு வாழ தயாராக இருக்க வேண்டும். இன்று திரு அவை காவல் தூதர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றது. நமது ஆன்மா மிகவும் முக்கியமானது. அதனை பாதுகாக்க இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை நியமித்திருக்கின்றார் என்பார் விவிலிய அறிஞரான தூய ஜெரோம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் இருக்கின்றார். இந்த காவல் தூதர்கள் செய்யும் முதன்மையான பணி நம் ஒவ்வொருவரையும் தீமைகளில் இருந்தும் பகைவர்களின் பிடியில் இருந்தும் காப்பதாகும். கடவுள் எம்மை எப்படி வழிநடத்துகின்றார் என்பதை இந்த காவல் தூதர்கள் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இறைவன் திருமுன் எப்போதும் இருக்கும் இவர்கள் அதே நேரத்தில் எப்போதும் நம்முடன் இருக்கின்றார்கள். நமது தேவைகளை அறிந்து இறைவன் திருமுன் அவைகளை எடுத்துச் சென்று நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். இந்த உண்மையை நாம் உணர்ந்து இறைவனுக்கு முதற்கண் நன்றி செலுத்துவோம். காவல் தூதர்களை எமக்கு தந்த இறைவனை போற்றுவோம். காவல் தூதர்களின் இறைவனின் மனம் நோகாதிருக்க இறைவனுக்கு உகந்த வழியில் நடந்து அவர் வழியாக இறைவனை நிறைவாக புகழ்வோம் என்று கூறிக்கொண்டு காத்திடும் கரமல்லவா என்னை சுமந்திடும் சிறகல்லவா காத்திடும் கரமல்லவா இமை மூடும் பொழுதீனில் இனித்திடும் தாலாட்டி கசிந்திடும் கண்ணீரில் கனிந்திடும் ஆறுதலே இமை மூடும் பொழுதீனில் இனித்திடும் தாலாட்டி கசிந்திடும் கண்ணீரில் கனிந்திடும் ஆறுதல் சுகமான சுமையாக சுமந்திட்ட பேரன்பே சுகமான சுமையாக சுமந்திட்ட பேரன்பு தனிமையில் துணையாகி தேற்றிடும் இறையன்பு காத்திடும் கரமல்லவா மழலையின் மொழி தன்னில் உருகிடும் தாய் நீயே தவளும் நானும் போது மகிழ்ந்திடும் மனம் நீயே மலதையே மொழி தன்னில் உருகிடும் தாய் நீயே தவளும் நானும் போது மகிழ்ந்திடும் மனம் நீயே தடுமாறும் போதென்னை கரம் பற்றும் தாயன்பே தடுமாறும் போதென்னை கரம் பற்றும் தாயன் முன்சேயாய் நான் என்றும் உன் தோளில் சாய்ந்திருக்க காத்திடும் கரமல்லவா என்னை
சுமந்திடும் சிறகல்லவா, காத்திடும் கரமல்லவா, என்னை சுமந்திடும் சிறகல்லவா. அவர்களே, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டது சிந்தனையில் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாளின் நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் வேளையிலே உங்களிடம் இருந்து வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் மாவலோடு எதிர்பார்த்தபடி உங்களோடு விடைபெறுகிறேன். எங்களுக்கு நியமித்திருந்த காவல் தூதர்கள் எங்களை எப்போதும் வழிநடத்தி காக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு விடைபெறுகிறேன். வாணி, நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். அவர்களுக்கு வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடா மோகன் அவர்களுக்கு, அனைத்து பாமர்களுக்கு எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்து ஆசிரியம் கூறிக்கொண்டு நன்றி. மேல மேல உயருங்கோ, கீழே போய் இன்று பொது காலத்தின் இருபத்தி ஆறாம் வாரத்தின் மூன்றாம் நாள் புதன்கிழமை கிறிஸ்துவ நற்சிந்தினை 775வது ஆக்கமாகும். துன்பமில்லையில் இன்பமில்லை. நமது வாழ்வில் துன்பம் ஏற்படும் போது பிறர் நம்மை ஏற்றுக்கொள்ளாத போதும் அதற்கு காரணமானவர்கள் என்று நாம் நினைப்பவர்களை பேசுகின்றோம். இதைத்தான் முதல் வாசகத்தில் நேற்று நாங்கள் வாசித்திருந்தோம். யோபு தன் துன்பத்தை தாங்க முடியாமல் தன்னுடைய பிறந்த நாளை சபிப்பதிலும் நற்செய்தியில் சீடர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை தீயை வைத்து அழிக்க கேட்பதிலும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு துன்பத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் வழியாக நமக்கு மீட்பு பெற்று தந்துள்ளார். அவருடைய சீடர்களாக வாழத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அழைக்க பெற்றுள்ளோம். இந்த சிறுவியின் துன்பத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டவர் தான் புனித ஜெரோம். இவர் தனது வாழ்வில் பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அன்ப துன்பங்களின் மத்தியிலும் இறைவனின் வார்த்தையை மொழிபெயர்த்து நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இறைவனின் வார்த்தையை பெற்று தந்துள்ளார். எனவே நாம் துன்பத்தின் கொடுமையால் கண்டு தோழ்ந்துவிடாமல் அதன் வழி இன்பத்தின் நிழலை காணுவோம் என்று காவல் தூதர்கள் திருவிழா கொண்டாடுகின்றார்கள். நமக்கு தேவைகள் உண்டு, உணர்வுகள் உண்டு, அறிவுத்திறன் உண்டு. ஆனால் இவை ஒருபோதும் நம்மை அலைக்கழிக்காது. விண்ணரசை முதலில் நாடுங்கள், உங்களுக்கு இவை எல்லாம் தரப்படும் என்று இயேசு வாக்களிக்கின்றார். தன்னை திறப்பவன் அத்தனை வளங்களையும் 100 மடங்காக பேசுகின்றார். இது விவிலிய வாக்கு. அகச்சுதந்திரம் பெற்றவர்கள் இறைவனை நேரில் தரிசிக்கின்றார்கள். இவர்கள் மத்தியில் இறையரசில் யார் பெரியவர் என்ற கேள்வியே எழுப்புவதில்லை. இத்தவையர்கள் குழந்தை மனம் கொண்டவர்கள், குழந்தை உள்ள காவல் தூதர்களை வழிகாட்டியாக கொண்டவர்கள். காவல் தூதர்கள் என்பது இத்தவையர்களை சூழ்ந்த இறைய சக்தியின் அடையாள மொழி. இறைவனின் தரிசனத்தை அன்றாட வாழ் கண்டுணர வைக்கும் அபூர்வ ஆற்றல். இவர்களுடைய வானதுகளின் விண்ண தந்தையின் திரும்பின் எப்போதும் இருக்கின்றார் என்று இயேசு கூறுவதன் பொருள் அகச்சுதந்திரம் உள்ளவர்கள் எப்போதும் எங்கும் இறை மாட்சியை தரிசிப்பார்கள் என்பதுதான். ஞானம் நிறை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, வாழ்வோர் அனைவரின் தாயே வானுலகை அடையும் வழியே, வாஞ்சையோடு அணைக்கும் தாரகையே வாடிய மனிதர் கதியென கொண்டோம், ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன், மிக்க மிக்க நன்றி. சிலவர்களே, தொடர்ந்து கொள்வோம். தமிழக்கா பொது சிந்தனை இருப்பின் தரலாம். பொது சிந்தனை இணைக்கும் உறவுகள் வந்து சிந்தனையும் இணைத்து செல்லலாம். என்னிடம் பொது சிந்தனையாக வாணி இப்போது வந்தது என்னென்ன, எங்களுடைய நாம்பினால் எதையும் நன்மையோ தீமையோ எல்லாவற்றையும் எமது நாவினாலே கதைத்து கொள்ளலாம். ஆனால் செயலில் செய்பவர்களைத்தான் நாம் பார்த்தால்தான் அது உண்மை பொய்கள் விளங்கும் என்பதை எனது சிந்தனையாக வந்தது. இப்போது நான் நாவினால் என்னவும் சொல்லலாம், அதற்கு நான் தடை இல்லை. ஆனால் செயலில் காண்பவர்களைத்தான் நாம் அவர்களுடைய செயல்களைத்தான் நாம் கணிப்பிட வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு வந்தது. நன்றி, வணக்கம். நமக்கு எதிரி என்னவாக இருக்கிறது?
விளங்க நாம்புதான் நாக்குத்தான். நல்லதுக்கு மதுதான் காரணம், கெட்டதுக்கு மதுதான் காரணம். சரி, நிச்சயமா. நன்றி, வணக்கம். சரி, நன்றி, நன்றி, வணக்கம். என் பக்கமும் உங்களை அந்த சாந்தது வந்தது இந்த விட்டு கொடுப்பு என்று சொல்றோம் தானே, நீங்க சொல்றது போலதான். ஆமாம், அதுலேயும் சொல்ல வேணும், சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் விட்டு கொடுப்பு இருக்கணும் அப்படின்ட்டு. அது பெரியவர்கள் பக்கத்துல இருக்கா என்பது என் பக்கமான கேள்வியா வந்தது. உண்மைதான், ஊருக்கு உபதேசம் உமக்கேடா சாமி. நிச்சயம், உங்களுக்கு கிழமை ஒரு தரம் வாரம் உங்கள் நீங்க துடிச்சு கொண்டிருப்பீங்க, நேரம் போகுது நேரம் போகுது. இப்போ ஒவ்வொரு நாளும் செய்யற வேண்ட அது எதுவாக இருந்தாலும், ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அதை யோசிக்கிறது இல்லை நாங்க. ஒரு சுயநலவாத கூட்டமாக இருக்கிறோம் நாங்க. என் பணி என் வேலை முடிஞ்சா சரி, நான் எஸ்கேப், இனி அடுத்த கிழமை சந்திப்பேன். அதான் யோகிச்சேன், அதை விட்டு கொடுப்பேன்றது நாங்க முதல்ல நான் திருந்தோணும். திருந்து போட்டு நீ வீட்டில் இருக்கிற பிள்ளையோ வெளியில இல்லை பிள்ளையோ சொல்லலாம் என்ன, விட்டு கொடுமா விட்டு கொடுமா விட்டு கொடுமா என்று சொல்லி. ஒவ்வொருவரும் நாங்களே திருந்தி கொண்டால் தான் அதுதான் இதில் எங்க என்ன திருத்து அப்புறம் உலகத்தை திருத்தப்போ. அதுதான் யோசிச்சேன், இந்த விட்டு கொடுப்பான்னு சொல்லி இருந்தானே முதல்ல உங்கள்கிட்ட அது இருக்கா என்பதையும் பார்க்க மான சிந்தனையாக வந்தது. பல பேரிடம் முயற்சி செய்வோம், முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். ஒரு நிமிடங்கள் தருகின்றேன் சிந்தனை நேரம். இது சிந்தனை நேரத்துடன் நினைந்து கொள்ளலாம், பொது சிந்தனைகள் இருப்பின் அதனை தந்துவிட்டு செல்லலாம். தொடர்ந்து பொருச்சொல், அதனை தொடர்ந்து தினக்கவி. 10 மணிக்கு குடும்பங்களையும், 11 மணிக்கு மருத்துவர் நேரம். மருத்துவ நேரம் இன்று எதை பற்றி பேசுகின்றார் யார் நரசன் அவர்களே? போட இல்லையே தலைப்பு, நரசன் அவர்கள் மியூட்டில் விட்டுட்டு. ஆ, ஒரு மாதிரி தலைப்பை போடுங்க, உறவுகளுக்குள்ளேயும் போடலாம் இல்லையா? ஜெயநரசன் அவர்களே வணக்கம். சரி, வரட்டும். இப்பொழுது நாங்கள் சிந்தனை நேரத்தை உறவு கொண்டு வர நேரமாகிவிட்டது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சூரிய பகவான் வந்து